ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு பாட் பாடி கேமிங் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரேங்க்டு மேட்ச் கேம் பிளே வித் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். அட, வீடியோக்குள்ளே தான் இருக்கோமா? சரி விடுங்க. ஃபஸ்ட்டு இறங்கினோடனே எங்கள் ஸ்கூட நாங்கள் செந்தோசாவில் தான் இறங்குறோம். செந்தோசாவில் இறங்கினோடனே ஒன்று கூடே ஒரு ஸ்குவாடு வந்துச்சு. சரி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இறங்கிட்டோம். நம்ம ஸ்குவாடு தலைவராக இருப்பது நம்ம குணா ப்ரோ. குணா ப்ரோ சொல்லிட்டாரு, சரி பார்த்துக்கலாம் ப்ரோ, அடிச்சிடலாம் ப்ரோன்ட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமஸ் கிடச்சிச்சு. ஃபேமஸ் எக்ஸு கிடைக்கல. எக்ஸு கிடச்சிருந்தா பயங்கரமாக அடிச்சிருக்கலாம். சரி, எப்படி ஒரு கில் அடித்தாச்சு இது. இப்போ இது யார் யார் விளையாண்டப்பட்ட மேட்ச்னு சொல்லிடுறேன். குணாபுரம், நான், அபிஷேக்ன்றது வந்துட்டு நம்ம அபிஷேக் இல்லை, இது வந்துட்டு வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு நம்ம செல்லாமல் அவனை மோண்டானு கூப்பிடுவோம். அவ்வளோதான் அவன். அப்புறம் நம்ம அபிஷேக் பாடி டூ. இது பார்த்தீங்கன்னா இறங்கினோடனே ஒருத்தனை முடிச்சாச்சு, இன்னொருத்தன் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எவன்டான்னு பார்த்தா இந்த மரத்துக்கு பின்னாடி ஒருத்தன் அட போங்கிறான்னு நான் குத்திக்கிட்டு இருக்கேன். எங்கடா கண்ணை காணோன்னு பார்த்தா இப்போ ஃபிஸ்ட் வச்சு குத்திக்கிறேன். அடி அடி அடினு அடிச்சு ஒரு நாக்கை போட்டு ஓடினேன். சரி இவனையும் முடிச்சாச்சு. மற்றவங்களாம் தெரிச்சு ஓடி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்ச நேரம் பார்த்தோம் எவனாச்சும் இருக்கானான்னு சொல்லிட்டு. நான் கொஞ்சம் ஸ்பீடெல்லாம் பண்ணியிருப்பேன். இது 17 நிமிஷம் இருக்கும், கொஞ்சம் கட்டெல்லாம் பண்ணியிருப்பேன். சரி இந்த வீட்டுக்கு மேலே வந்துட்டோமா, லைட்டாக நான் கீழே பார்ப்பேன், வெயிட் பண்ணுங்கள். இந்த ஜன்னல்கிட்ட வந்தோடனே தெரியும் உங்களுக்கு. அட ஜன்னல்கிட்ட போடாடே. இந்த ஜன்னல்கிட்ட அந்த சின்ன ஒரு இடத்துல யாரெல்லாம் நோட்டீஸ் பண்ணிங்கன்னு சொல்லுங்கள். அங்கே சண்டை நடக்கும் நான் பார்த்துட்டேன். சரி குணாப்ரோவும் அங்கே என்மி ப்ரோன்னு சொல்லிட்டேன். சரி ஏறி அடிக்கலான்னு சொல்லிட்டு உள்ளே ஏறுவதுக்குள்ளே அவர் முடிச்சிட்டாரு. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவர் கில் எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சம் லூட்டெல்லாம் அடிக்கலான்னு அடிச்சுக்கிட்டு இருக்கோம். சரி இப்போது 2 நிமிஷம் வீடியோ போயிருக்கு. சரி மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலுக்கு, பாட் படி கேமிங் சேனல். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி அவசரத்துக்கு உதவன்னு சொல்லிட்டு MP40 கிடச்சிச்சு எனக்கு. SVD கொடுங்கடான்னு சொல்லிட்டு சண்டே நடந்துச்சு. சரி பரவாயில்ல, SVD எடுத்துகிட்டு வந்துட்டோம். சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு SVD எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருக்கோம். சரி அவங்க ஸ்குவாடு எப்படியும் இங்கே எங்கேயாச்சும் தான் இருக்கும், இருந்தால் அடிக்கலாம் இல்லாட்டி லூட் அடிங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி அடிப்போம். இந்த வாட்டி எப்படியாச்சும் ஹீரோய்க் அடிக்கலான்ட்டு இருக்கோம். ஹீரோய்க் அடித்தோன்னா உங்களுக்கு ஹீரோய்க் அடிக்க ஒரு இனிமேல் ரேங்க்டு மேட்ச் கேம் பிளே வரும். ஹீரோய்க் அடிக்கும்போது இருக்கிற ஸ்க்ரீன்ஷாட்டு அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். மாசாக இருக்கும், கெத்தாக இருக்கும். மறக்காமல் இன்ஸ்டாகிராம் லிங்க்கு கீழே கொடுக்குறேன். இன்ஸ்டாகிராமில் மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் கைஸ். அங்கேயும் நம்ம பவரை காட்டுங்கன்னா அதுலேயும் நிறைய இதெல்லாம் போடுவேன். ஓகே, இன்றைக்கி மிஸ்ட்ரி ஷாப்பெல்லாம் வந்திருக்கு. நான் வந்துட்டு மிஸ்ட்ரி ஷாப்பெல்லாம் வரதுக்கு முன்னாடி தான் பண்ணியிருக்கேன். அதிலலாம் நிறைய பொருள் வாங்கியிருக்கோம், நான் ரெக்கார்ட் பண்ணல. அதோடய ஸ்க்ரீன்ஷாட்டெல்லாம் வேணால் நான் இதில் அனுப்பிவிட்றேன். அனுப்பலை, இந்த போஸ்டாக போடுறேன். ஓகே, மேலே பார்த்தா அவன் ஸ்குவாடில் இன்னொருத்தன் இன்னொருத்தங்க இருக்கான். அடிச்சுக்கிட்டே இருந்தோம். சரி இந்த வண்டியில் வேறு ஏறிட்டுருக்கான். திடீர்னு பார்த்தா பின்னாடி ஒருத்தன் அட போங்களான்னு ஒரு குளோவில் போட்டாச்சு. குளோவில் போட்டு ஏறி சரி உள்ளே போகலான்னு பார்த்தா உள்ளே நிற்கிறான். அழுத்துறா கொடுத்து அழுத்துறா மாப்பிளான்னு அழுத்தியாச்சு. அவன் கிரெனேட் எடுத்துருக்கான் போல. ஒரு கவர் எடுத்து ஒரு அழுத்த அழுத்தணும்னு அவன் நாக்கு. சரி ப்ரோ ரிவே பண்ணு ப்ரோ, அவனை ரிவே பண்ணு ப்ரோ. நீங்கள் சத்திட்டு இருந்தேன் மோண்டனை ரிவே பண்ணுங்கள் ரிவே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரிவே பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆ பண்ணிட்டாங்க. சரி அப்பா மூச்சு பிடிக்க பேசிகிட்டு இருக்கேன். சரி பண்ணிட்டாங்க, ஓகே. நீ அவனை முடிச்சு விடுவோம். முடிச்சு விட்டாங்க. ஆமாம் முடிச்சு விட்டாங்க. இனி மேலே இன்னொருத்தன் இருப்பான், அவனை முடிச்சுருவாங்க. ஏறி போய் அடிக்கலான்னு தான் நினைப்பான், அவனை முடிச்சுருவாங்க. அதையும் வெயிட் பண்ணி பாருங்கள். இது லாஸ்ட் ரவுண்டில் பூயை அடிச்சிருப்பான், அது எப்படின்னு பாருங்கள். நீங்கள் ஸ்டார்டிங் ஃபைட்டு வேணால் எடுக்கலாம், ஆனால் கேர்ஃபுல்லாக எடுக்கணும். நல்லா லூட் அடிச்சுட்டு எடுக்கணும். எடுத்து முடித்தோடனே எடுத்து முடிச்சுட்டு நீங்கள் நல்லா வெயிட் பண்ணும் எனிமி வர்றதுக்காக. அப்படியே மெதுவாக ஒரு ஓரத்தில் ஜோனுக்கு நாங்கள் விளையாடுறத பொறுத்து தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாதிரி விளாண்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பூயாக கிடைக்கும். எப்படின்னா ஏதாச்சும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஃபைட் எடுக்கிறதா இருந்தால் எடுங்க, இல்லாட்டி நல்லா லூட் எடுக்கிற மாதிரி எனிமி வராத மாதிரி ஒரு பிளேஸ் நீங்களே செலக்ட் பண்ணிட்டு இறங்குங்க. இறங்கி முடித்தோடனே நீங்கள் நல்லா லூட் பண்ணிட்டு லாஸ்ட் ஜோன் ஃபைட் வச்சுக்கோங்க. அப்போது கில்லும் கிடைக்கும், அதுவும் கூட ப்ளஸ்ஸும் ஆகும். ஏன்னா பூயாவும் கிடைக்கும் லாஸ்ட்டு. எல்லாம் ஓசி கில்லெல்லாம் நம்ம ஈஸியாக தட்டலாம். ட்ராகனும் இந்த மாதிரி கண்ணெல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு நல்ல லூட் வேணும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் பூயா கிடச்சிச்சின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு இங்கே வந்துட்டு வாங்க. முடிச்சாச்சு, ஆனால் அது நான் கட் பண்ணிட்டேன், ரொம்ப இது வந்துச்சு. சரி விடலான்னு பார்த்தா திடீர்னு பார்த்தா நான் ஃபஸ்ட்டு ஜோன் தான் நினச்சிட்டு நாங்கள் ஜோனுக்குள்ளேருந்து வந்துட்டுருக்கோம். திடீர்னு பார்த்தா இது தேர்டு ஜோன் போல். சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு இறங்கும்போது கீழே ஃபுல்லாக ஃபைட்டாக இருக்கும். இந்த ரிவைவ் வந்ததுலேருந்து இந்த தேர்டு ஜோனா ஃபோர்த்து ஜோனா என்னென்னு தெரில, இன்னும் 18 பேர் அலைவு. அதுதான் ரொம்ப டஃப்பாக இருக்குது இந்த ரேங்க் சீசனில். சீக்கிரம் தூக்கினா நல்லாயிருக்கும்.
அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம ஹீரோக்கு அடிக்க முடியும். சரி நம்ம மொத்தமாக லூட் இருக்கு, இவரை ரிவே பண்ணலான்னு தான் நினச்சிட்டு போவோம். திடீர்னு பார்த்தா முன்னாடியெல்லாம் எனிமி இருப்பாங்க. சரி எப்படியாச்சும் முடிச்சு பூயா அடிக்கணும்டான்னு, பூயா அடிக்கணும்னு பூயா அடிப்போம்னெல்லாம் தெரில, நம்ம அடித்து ஆடுவோம்னு சொல்லிட்டு போன மேட்ச் தான். ஆனால் பூயா அடித்து கொஞ்சம் நல்லா ப்ரெஸ்ஸாக இருக்கும். சரி மேலே பார்த்தா கில் பாயிண்ட், ஐயோ கில் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. சரி சீக்கிரம் அலைவு குறைஞ்சிரும்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம். ஏன்னா கொஞ்ச நேரம் கூட ஒரு டாப் டெனில் வந்துட்டு அடித்தா செம ப்ளஸ் ஆகும். கில் பாயிண்டெல்லாம் அப்போ அடித்தா கொஞ்சம் நல்லா ஏறும். ஸோ நம்ம இங்கே ஒரு சைடாக போய் ஏறுவோம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இருந்துகிட்டு இருந்தோம். சரி நம்ம ஏறுவோம்னு சொல்லிட்டு காயின்ஸ் இருந்துச்சுன்னா இவரை ரிவே பண்ணலால அதுக்கு தான். சரி நம்ம உள்ளே ஏறி பார்க்குறதுக்குள்ளே இங்கே எனிமி இருக்கானுங்க, வண்டியை போட்டு டேய் மாப்பிள்ள கவர் எடுக்கிறேன்டான்னு கவர் எடுத்து உட்காந்துருக்காங்க. குணாபுரம் ஏறியாச்சு. சரி நம்ம ஏறி எடுக்கணுன்ற இதெல்லாம் ட்ராகர் தூக்குனா முடிச்சு விட்டாங்க அவங்கள. சரி திரும்பி ஏறி எடுக்கிறதுக்குள்ளே இவங்க நாக் பண்ணிட்டாங்க. பரவாயில்ல, இந்த ஒரு ரெண்டு பேரும் முடிச்சிட்டோம். இன்னும் ரெண்டு பேர் எங்கே இருக்காங்கன்னு தெரில அவன் ஸ்குவாடில். சரி இவரை ரிவே பண்ணி விட்ருவாங்க. இப்போது இந்த ஜோன் வேறு வருதா, சீக்கிரம் ரிவே பண்ணி விட்டாங்க. சரி அப்போது நம்ம இங்கே வந்தாச்சு, 6 நிமிஷம் வீடியோ போயிருக்கு. சரி நம்ம இங்கே வந்தாச்சு. டேய் இங்கே வாடா இங்கே வாடா, இந்த நம்ம மோண்டமெண்ட்டு கொஞ்சம் பிகினராக இருக்கான்ல, சரி அவனுக்கு கொஞ்சம் டேய் இங்கே வாடான்னு எல்லாம் சொல்லிட்டு கொஞ்சம் ப்ராக்டிஸ் எல்லாம் இல்லை, அவனுக்கு கொஞ்சம் கைடு பண்ணோம். அவ்வளோதான் கைடு பண்ணியாச்சு. அவனுக்கு அவனுக்கு இங்கே கன் இருக்கடான்னெல்லாம் சொல்லிட்டு வந்து எடுத்துக்கடான்னு சொன்னேன். பின்னாக மாட்டேங்குது அந்த நேரம் பார்த்து. சரி இறங்கிட்டான், இங்கே எங்கடா கண்ணுன்னு கேட்டிருக்கான். சரி இங்கே வாடா கன் இருக்குன்னு சொல்லிட்டெல்லாம் கொடுத்து வாங்கடா வாங்கடா வாங்கடா. அப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஏன் ஃபாலோ பண்ண சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இது நம்ம நான் என் கூடலாம் விளையாட யாருக்காச்சும் விருப்பம் இருக்கும், அவங்களுக்கு விளையாட விருப்பம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது, அதில் வந்துட்டு எனக்கு ஏதாச்சும் அனுப்புங்க. அப்படியும் நான் பார்க்கலன்னா ஒரு வாட்டி டேக் பண்ணி விட்ருங்க. ஏதாச்சும் ஒரு என்ன ஸ்க்ரீன்ஷாட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாச்சும் ஃப்ரீ ஃபயர் ஸ்க்ரீன்ஷாட்டாக போட்டு இது பண்ணி விட்ருங்க. நமக்கு டேக் பண்ணி விட்டிங்கன்னா நான் கரெக்டாக பார்த்துருவேன். உங்களை ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் சேர்த்து நம்ம விளாட்லாம், ஜாலியாக மஜாவாக விளாட்லாம். சரி திடீர்னு பார்த்தா கால் வேறு வருது, என்ன பண்ணுறதுன்னே தெரில. கண்டென்ட் எடுக்கும்போது தான், இது அம்மா ஃபோன் வேறையா, கண்டென்ட் எடுக்கும்போது தான் நிறைய காலுங்க வருவோம். சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு தரமான சம்பவம் நடக்கும். மேலே பொச்சினிக்கிலேருந்து வருவாங்க, இந்த எல்ஷேப்பில் தர 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 தரன்னு அடித்து இழுத்துட்டு போவாங்க எல்லாரையும். அப்போ அடி கால் பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக கட் பண்ணி விட்டாச்சு. சரி கீழே பார்த்தீங்கன்னா எல்ஷேப்பில் தர 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 தரன்னு அடி தான் அடித்து அனுப்பிச்சிருக்கோம். சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி பண்ணுவோம், அதுதான் இவ்வளோ தூரம் வந்தாச்சு, டாப் 10 ஏரியாச்சு, நீ சண்டை போடுவோம்னு சொல்லிட்டாரு. சரி எவனாச்சும் சண்டை போட்டோன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி மைக் ஆஃப் பண்ணிட்டேன், அந்த சும்மா மைக் ஆஃப் பண்ணிட்டேன் கால் அட்டன் பண்ணணும்னு சொன்னாங்கண்ணா. சரி பரவாயில்ல, அந்த சைடில் வேறு ட்ரோன்லாம் விட ஆரம்பிச்சிட்டாங்க, நம்மளுக்கு வேறு செம டேமேஜ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள், ஒருத்தர் இறங்கிட்டுருக்கான் எங்கள் கண்ணு முன்னாடியே. எங்கேருந்து ரிவே பண்ணுறாங்கன்னு தெரியல. இங்கே பாருங்கள், அந்த மேப்பை மட்டும் நல்லா ஊற்றி பாருங்களேன். அடிதடினா அடிதடி டாப் 10 இருந்தவங்களாம் சர சர சரன்னு இழுத்துட்டு போயிடுவாங்க பாதி பேரை. ரே கீழே அந்த மேப்பை மட்டும் கொஞ்சம் நேரம் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்ஷேப்பில் மேலே ஒருத்தனை பார்த்தாச்சு, அவங்க டேமேஜ் கொடுக்கலன்னா உள்ளே போயிட்டான். இனி இன்னொருத்தன் வருவான் பாருங்கள். இந்த மாதிரி ஓசி கில் அடிக்க தான் ட்ராகனும் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். சரி ஏறலான்னு சொல்லிட்டு ஏறியாச்சு. 3 பேர் தான் அந்த சைடு, நாங்கள் 4 பேர். ஸோ ஏறலான்னு ஏறியாச்சு. உள்ளே எனிமி இருக்கான், சரி தெரிஞ்சு போச்சு. அவனே க்ளோவல் போட்டு காட்டி கொடுத்துட்டான். சரி சந்தில் பார்த்தா அங்கே ஒருத்தன் நாக்கை கிடக்கிறான். விடுவோமா ஓசி கில்லாம் எடுக்காமல் போய் மேக்ஸிமம் அழுத்தினோம் பாருங்கள், ஓசி கில் வந்துச்சு. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு நாங்கள் கிரனேட் வீசுறோம்னு சொல்லிட்டு கிரனேட் வீசிகிட்டு இருந்தோம். உள்ளே வீசு 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 வீசுன்னு வீசிட்டேன். ரெண்டு இருந்துச்சு, ரெண்டையும் வீசி நாங்கள் பூயா அடிச்சிட்டோம். பூயா தான் நேன் பூயா அடித்தாச்சு. ஓகே இந்த வீடியோ அவ்வளோ தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பாட் பெரி கேமிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள் கைஸ். நம்ம இப்போது Platinum 2 இருக்கோம், எவ்வளோ பெருசாக ஆகுதுன்னு பார்ப்போம். +68 ஆயிடுச்சு, நம்ம Platinum 3 போயிட்டோம். ஓகே கைஸ், பை கைஸ், இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டாடா பை பாய்.